ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 7 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்னு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிவானியோட அம்மா வந்திருக்காங்களா இங்கே வீட்டுக்கு நிச்சயதார்த்தம் பற்றி பேசுகிறதுக்காக. அப்புறமா சூர்யா கிட்ட அதை பற்றி கேட்குறாங்க. சூர்யா அமைதியாகவே உட்காந்துருக்கிறாரு. அப்புறமா அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் மேலே போகும்போது அங்கே மகாதேவனும் சாரதாவும் உட்காந்துருக்காங்க. இப்போ மகாதேவனும் சாரதா வந்து சூர்யாவுக்கு வந்து சத்தம் போடுறாங்க, ஏண்டா நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் மகாதேவன் கை ஓங்குறாரு. ஆனால் சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் அவளுக்கு இன்னும் டைம் கொடுத்துருக்கேன், அவளுக்கு இருக்கிறது பியூர் ஈகோ, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னோடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடா, உன் தாலியை அக்செப்ட் பண்ணிக்காமையே அவன் இன்னும் அந்த தாலியை சுமந்துட்டுருக்குறா, அது ஒரு இதுவும் உனக்கு போதாதா அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் இன்னும் அவளுக்கு டைம் கொடுத்துருக்கேன்ல, இனிமேல் இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் எதனாச்சும் தேவையில்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சூர்யா அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரதன் வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு அப்படியே மயக்கம் மாதிரி வருது. அதே சைடாக அன்பு வராரு, முன்னாடி இருந்தார்ல அதே இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அவர் ஏதோ 6 மாதம் வந்து டெபுடேஷனில் போயிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் அந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது வரதன் வந்து ஜாமாலாம் வாங்கிட்டு வர்றாரு. அவருக்கு அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துடுறாரு. இப்போ இவர் வந்து அந்த வழியாக வரனால இவரை எனக்கு தெரியும், நானே வீட்டில் கொண்டு விட்டுருதேன்னு சொல்லி வரதனை வந்து ஜீப்பில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இங்கே வீட்டில் வந்து விடும்போது வெண்ணிலாமல் அவங்க அம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க. இவரை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு, வாங்க காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் வெண்ணிலாவும் அவங்க அம்மாவும் தயங்கிட்டே நிற்கிறாங்க. அப்புறமா சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் காஃபி போட சொல்கிறாங்க. அப்போ அவரும் எனக்கும் தேனி தான் ஊர் அப்படிங்கிறாரு. கடைசியில் பேசி அவங்க வந்து சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி பேசி கடைசியில் என்னாகுதுன்னா, அவங்க வந்து அத்தை மாமா முறை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு கிளம்புறாரு அங்கேருந்து. இப்போ வெண்ணிலா வந்து அவரோட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதை வெண்ணிலா பார்க்குறாங்க. உடனே அவர் அப்படியே பதறி போய், மாமா உங்கள் நம்பர் தாங்க, ஏற்கனவே இருந்தது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிக்கிறாரு. அப்புறமா கிளம்பும்போது வெண்ணிலாவையும் கூப்பிட்டு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, நீ அத்தை பண்ணாமல இந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் அந்த ப்ரொமோ வெண்ணிலா அங்கே நிற்கிறாங்க. இப்போ சூர்யா வந்து பழனிசாமி கிட்ட சொல்கிறாரு, பழனி கிட்ட சொல்கிறாரு காலையில் 8 மணிக்குன்னா தட்டை மாற்றிடுவாங்க அப்படின்னோடனே பழனிக்கு என்ன கேட்குறாருன்னா, என்னடா அப்படின்னோடனே, ஆமாம் மூவ் ஆன் பண்ணுறவங்க யாருக்காக இங்கே வெயிட் பண்ணுறது இல்லை, கோவித் ஃப்ளோன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வெண்ணிலா கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.